எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம 20ஆம் தேதிக்குள்ள கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம டிஎம்பிசி கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த பிபிடி வந்து உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மெட்டில் வேணும் அப்படின்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தமிழகத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். தமிழகத்தில் பள்ளி கல்விக்கான மத்திய அரசின் இரு திட்டங்களை இணைத்து ஒரே திட்டமாக செயல்படுத்த தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் பள்ளி கல்விக்கான மத்திய அரசின் இரு திட்டங்களை இணைத்து ஒரே திட்டமாக செயல்படுத்த தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. அதாவது மத்திய கல்விக்காக மத்திய அரசோட ரெண்டு திட்டம், சர்வ சிக்ஷா அபியான் மற்றும் ராஷ்டிரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான், இந்த ரெண்டு திட்டத்தை இணைச்சு ஒரே திட்டமாக தமிழக அரசு செயல்படுத்த போகிறாங்க. அந்த திட்டத்துக்கு என்ன பேர் அப்படிங்கன்னா சமக்ரா சிக்ஷா அபியான். சமக்ரா சிக்ஷா அபியான் அப்படிங்கிற பேரில் ஒரே திட்டமாக தமிழக அரசு செயல்படுத்த போகிறாங்க. இந்த திட்டங்கள் ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. தமிழகம் முழுவதும் மூடப்பட்ட ரயில்வே பள்ளிகளை மீண்டும் திறக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் மூடப்பட்ட ரயில்வே பள்ளிகளை மீண்டும் திறக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. இது வந்து என்னடினா ரயில்வே துறையில் வந்து மருத்துவ பிரிவை தனியாக பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. அதனால் என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால் இந்த வருஷத்துக்குள்ள அட்மிஷன் வந்து எடுக்க வேண்டாம், அதாவது பசங்களுக்கு வந்து இந்த வருஷம் அட்மிஷன் வேண்டாம் அப்படின்ற மாதிரி முடிவுபடுத்திருந்தாங்க. அதை வந்து குழந்தைக்கான கட்டாய கல்வி உரிமை சட்ட ஆணையம் வந்து அது மீண்டும் பள்ளியை திறக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டிருக்குது. குழந்தைகளுக்கான கட்டாய கல்வி உரிமை சட்ட ஆணையம். பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டத்தில் 10 லட்சம் தமிழக விவசாயிகளுக்கு ரூபாய் 3265 கோடி இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளது. பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டத்தில் 10 லட்சம் தமிழக விவசாயிகளுக்கு 3265 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளது. தமிழக அரசின் சார்பில் கீழடி, கொர்க்கை, ஆதிச்சநல்லூர் ஆகிய பகுதிகளில் அருங்காட்சியகம் உருவாக்க திட்டமிடப்பட்டுள்ளது. தமிழக அரசின் சார்பில் கீழடி, கொர்க்கை, ஆதிச்சநல்லூர் ஆகிய பகுதிகளில் அருங்காட்சியகம் உருவாக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இந்தியாவுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். இலங்கை அதிபருடன் இந்திய இராணுவ தளபதி பிபின் ராவத் சந்தித்து பேசியுள்ளார். இலங்கை அதிபருடன் இந்திய இராணுவ தளபதி பிபின் ராவத் அவர்கள் சந்தித்து பேசியுள்ளார். இலங்கை அதிபராக வந்து மைத்ரிபால சிறிசேனா இருக்கிறார். ஹெச்ஐவி கட்டுப்பாட்டில் மேற்கு வங்கம் முதலிடத்தில் உள்ளது. ஹெச்ஐவி கட்டுப்பாட்டில் மேற்கு வங்கம் முதலிடத்தில் உள்ளது. அதாவது ஹெச்ஐவியை வந்து கட்டுப்படுத்துறதுல இது வந்து தேசிய எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு ஆணையம் வந்து இதுக்கான சான்றிதழை வந்து மேற்கு வங்கத்துக்கு வழங்கியிருக்காங்க. தேசிய எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு ஆணையம் அதுலேயும் குறிப்பாக வந்து தாயிலிருந்து சேய்க்கு பரவக்கூடிய ஹெச்ஐவியில் வந்து பெரிதளவுக்கு மேற்கு வங்கம் தான் அதிகமாக கட்டுப்படுத்தியிருக்காங்க, முழுவதுமாகவே கட்டுப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இப்போது மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அவர்கள் இப்போ தெரிவிச்சிருந்தாங்க. நெதர்லாந்து நாட்டின் பிரதமர் மார்க் ருட்டே 2 நாள் பயணமாக இந்தியா வருகிறார். நெதர்லாந்து நாட்டின் பிரதமர் மார்க் ருட்டே 2 நாள் பயணமாக இந்தியா வருகிறார். நம்ம இந்த கிழக்கிந்திய கம்பெனிகள் பிரிட்டிஷ் காலத்தில் அந்த கிழக்கிந்திய கம்பெனிகள் மாதிரி டச்சு கிழக்கிந்திய கம்பெனிகள் படிச்சிருக்கோம் பார்த்திங்களா. அந்த டச்சு கிழக்கிந்திய கம்பெனி வந்து ஹாலந்து நாட்டை சேர்ந்தது. அந்த ஹாலந்தோட பேரை தான் நெதர்லாந்துன்னு மாற்றிருக்காங்க. ஹாலந்து தான் நெதர்லாந்துன்னு பேர் மாற்றப்பட்டிருக்கு. அதாவது இந்த டச்சு கிழக்கிந்திய கம்பெனி வந்து இந்த நெதர்லாந்து நாட்டை சேர்ந்தது தான். அந்த நாட்டோட பிரதமர் தான் இப்போ இந்தியா வருகிறார். இசிம் சேவை வழங்க மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது. இசிம் சேவை வழங்க மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது. இப்போ வந்து நம்ம ஒரு மொபைல் நம்பர் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், வேறு நெட்ஒர்க்கு மாறணும் அப்படின்னா புதுசாக ஒரு சிம்மு வாங்கணும். அதாவது இப்போ ஏர்டெல்லேருந்து ஏர்செலுக்கு போகிறோம் அப்படின்னா ஏர்செல் சிம்மே வந்து வாங்க வேண்டியிருக்கோம். இப்போ வந்து என்னடின்னா சிம் எதுவுமே வாங்க வேண்டியிருல, அந்த பழைய சிம்லேயே அதே நம்பர்லேயே வேறு நெட்ஒர்க்கு சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. உச்சநீதிமன்ற நீதிபதி செலமேஸ்வரர் ஜூன் 22ஆம் தேதி ஓய்வு பெற உள்ளார். உச்சநீதிமன்ற நீதிபதி செலமேஸ்வர் ஜூன் 22ஆம் தேதி ஓய்வு பெற உள்ளார். உலகத்துக்கான கண்ட பஸ் பார்க்கலாம். நேபாளத்தில் 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் இணைக்கப்பட்டுள்ளது. நேபாளத்தில் 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் இணைக்கப்பட்டுள்ளது. அது 2 கம்யூனிஸ்ட் கட்சி எதுலாம் அப்படின்னா நேபாள ஐக்கிய மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, நேபாள மாவோயிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. இந்த 2 கட்சியும் வந்து இணைச்சிருக்காங்க. இதில் வந்து மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கட்சி வந்து அவர் மார்க்ஸ் அவருடைய கொள்கையும் லெனின் அவருடைய கொள்கையும் பின்பற்ற கம்யூனிஸ்ட் கட்சி.
நேபாள மாவோயிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து புரட்சியாளர் மாவோ அவருடைய கொள்கையை பின்பற்ற கட்சி. சிலி நாட்டைச் சேர்ந்த 34 பிசப்கள் மொத்தமாக ராஜினாமா செய்துள்ளனர். சிலி நாட்டைச் சேர்ந்த 34 பிசப்கள் மொத்தமாக ராஜினாமா செய்துள்ளனர். அவரோட ராஜினாமா கடிதத்தை வந்து போப் பிரான்சிஸ் அவர்கள்ட்ட கொடுத்துருக்காங்க. எதுக்காக அப்படின்னு சொன்னால், அங்கே வந்து பாலியல் புகார்கள் பெரிதளவுக்கு வந்துச்சு. அதில் வந்து இவங்க அதில் உள்ள சம்மந்தப்பட்டவங்களும் ஈடுபட்டிருக்காங்க. ஸோ அதை தடுக்கிறதுக்கும் இவங்க முடியலை அப்படிங்கிறதுனால அவங்க வந்து ராஜினாமா பண்ணியிருக்காங்க. கியூபா பயணிகள் விமானம் விபத்துக்கு உள்ளாகியுள்ளது. கியூபா பயணிகள் விமானம் விபத்துக்கு உள்ளாகியுள்ளது. அதில் வந்து 114 பேர் வந்து பயணிச்சிருக்காங்க. அதில் 3 பேர் வந்து படுகாயத்தோட மீட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேலே உள்ளவங்க உறுதியாக இறந்துட்டாங்க அப்படின்னே சொல்லியிருக்காங்க. அந்த விமானத்தோட பேர் வந்து போயிங் 737. விமானத்தோட பேர் ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. போயிங் 737 கியூபாவோட பயணிகள் விமானம் முக்கியமானது. அது வந்து அந்த விமானம் வந்து ஹவானாலிருந்து கிளம்பின விமானம். கியூபாவோட தலைநகர் ஹவானாலிருந்து கிளம்பின விமானம். பிரிட்டன் இளவரசர் ஹாரி மற்றும் மெகன் மார்க்கில் திருமணம் நடைபெற்றுள்ளது. பிரிட்டன் இளவரசர் ஹாரி மற்றும் மெகன் மார்க்கில் திருமணம் நடைபெற்றுள்ளது. இவங்க வந்து ஒரு கருப்பினத்து பெண். இப்போ இங்கிலாந்து இளவரசியான முதல் கருப்பின பெண் இவங்க தான். அதனால் இது அவங்க பேர் ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. மெகன் மார்க்கில் இங்கிலாந்து இளவரசியான முதல் கருப்பின பெண். விருதுகளை பார்க்கலாம். சென்னையைச் சேர்ந்த 3 விஞ்ஞானிகளுக்கு டிஆர்டிஓ விருதுகள் வழங்கப்பட்டுள்ளது. சென்னையைச் சேர்ந்த 3 விஞ்ஞானிகளுக்கு டிஆர்டிஓ விருதுகள் வழங்கப்பட்டுள்ளது. இது வந்து டிஆர்டிஓ விருதுகள், அந்த டிஆர்டிஓ வந்து நம்ம பாதுகாப்புத்துறை அமைச்சகத்துக்கு கீழே தான் இருக்குது. அதனால் நம்ம பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தான் இந்த விருதுகளை வந்து வழங்கியிருக்கிறாரு. 3 விஞ்ஞானிகள் யார் அப்படின்னு சொன்னால், சிவகுமார், ராஜு, பழனிக்குமார். சிவகுமார், ராஜு, பழனிக்குமார். அமிதாப் பச்சனுக்கு ஐரோப்பிய யூனியன் விருது வழங்கப்பட்டுள்ளது. அமிதாப் பச்சனுக்கு ஐரோப்பிய யூனியன் விருது வழங்கப்பட்டுள்ளது. எதுக்காக அப்படின்னா, இந்திய ஐரோப்பிய கலாச்சாரத்துக்கு இவர் பாலமாக இருந்தார் அப்படின்னு சொல்லி ஐரோப்பிய யூனியன் வந்து இந்த விருது வழங்கியிருக்காங்க. விளையாட்டு கணக்கான பஸ் பார்க்கலாம். ஆசிய பேட்மிண்டன் கூட்டமைப்பு துணைத் தலைவராக இந்தியாவின் ஹிமந்த் பிஸ்வாஸ் சர்மா தேர்வு செய்யப்பட்டுள்ளார். ஆசிய பேட்மிண்டன் கூட்டமைப்பு துணைத் தலைவராக இந்தியாவின் ஹிமந்த் பிஸ்வாஸ் சர்மா தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இவர் வந்து இந்திய பேட்மிண்டன் சங்க தலைவராக இருக்கிறார். இப்போது இந்திய பேட்மிண்டன் சங்க தலைவராகவும் இருக்கிறாரு, ஆசிய பேட்மிண்டன் கூட்டமைப்போட துணைத் தலைவராகவும் இருக்கிறார். இப்போது நம்ம டிஎம்பி சிக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த பிபிடி வந்து உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வேணும் அப்படின்னு சொன்னால் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நன்றி.